அரை கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு நாலு பேர் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த பேக்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இதில் இருக்குது. இதை நீங்கள் போட்டால் போதும், ஒரு ட்ரை பவுடராக என்னென்ன எடுக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிறத அப்படியே போட்டு பண்ணினா மட்டும் போதும், ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நீங்களும் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும்னா தோ நம்பர் வருதுல்ல, இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. என் அன்பு வணக்கம். நாம் இன்னைக்கு பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாயாசம். ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாக ஏதாவது பிரசாதம் ஒன்று பண்ணுவோம். இந்த பாயாசம் வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வித்தியாசமாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப உகந்ததாகவும் இருக்க போது எப்படி பண்ணுறது வாங்க பார்த்துடலாம். நான் ஒரு டம்ளர் சிறுபருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்ல பருப்பு வாசம் எவ்வளோ அருமையாக வருது பாருங்கள். இந்த டயத்தில் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் திணை அரிசியும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த திணை வந்து சிறுதானியத்தில் ஒரு முக்கியமான ஒரு தானியம், இது ரொம்ப ரொம்ப சூப்பரானது. இது கூட நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை, அதோடய மணம் நல்லா வரும். இதோ வரான்ட்டுச்சு, இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் தண்ணியை ஊற்றி ஒரு வாட்டி களைஞ்சிக்கலாம். சூடாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி களைஞ்சிக்கோங்க. ஒரு டம்ளர் திணை அரிசி போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நாலு டம்ளர் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி ஊற்றியாச்சு, இப்போ நான் வந்து குக்கரில் சேர்த்துக்கிறேன். நான் இந்த குக்கரில் இதோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை கவனமாக நீங்கள் பண்ணியே ஆகணும், இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இது அப்படியே பாத்திரம் இல்லாமல் நம்ம அப்படியே போட்டோன்னா 90% இது அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சுவாமிக்கு நைவேத்தியமாக படிக்கிறதுல படிக்கட்டி பிடிச்சிருந்துச்சுக்கோங்க, நம்ம மனசு என்னவா பாடுபடுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள், அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இப்படி பண்ணுறது மூலமா ரொம்ப சரியானதாக இது இருக்கும். இதை வச்சுட்டு நம்ம வந்து இதுக்கு 6 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீம் வருது பார்த்திங்களா, இந்த டைத்தில் நம்ம விசிலை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 விசிலுக்கு நம்ம வெயிட் பண்ணோம். 6 விசில் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்துடலாம். குக்கர் ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எடுத்துகிட்டு நான் அதை தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வெளில வச்சு நல்ல கரண்டியால் நல்லா மசிச்சுக்கிறேன். நல்லா மசிச்சுட்டு இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதே குக்கர்லையே தண்ணி எடுத்துகிட்டு அதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மசித்த திணை அரிசியை உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி மிச்சம் இருக்கிறதையும் அதுலேயே நான் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலை நான் காய்ச்சி ஆற வச்சு இதை வச்சுருக்கிறேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கட்டிப்படாமல் நல்லா நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் கட்டி இல்லாமல் எப்படி வருது பாருங்கள். இப்போது நான் 1/2 டம்ளர் தண்ணியை பால் இருந்த செம்பில் நான் ஊற்றி அதை நல்லா கலந்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் முதலே பண்ணலைன்னா, நிறைய தண்ணி இருந்து நம்ம மிக்ஸ் பண்ணினோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் பாயசம் 6 ஆனதுக்கப்புறமும் பாயசம் மாதிரியே இருக்கும், இல்லைன்னா ரொம்ப இறுகி கட்டிப்பட்டு போயிடும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் 2 டம்ளர் வெள்ளை செதுக்கின வெள்ளத்தை அளந்து அதை நான் உருக்கி வடிகட்டி வச்சுருக்கிறேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நான் ஏலக்காய் தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு உலர்ந்த திராட்சைலாம் போட்டு ஒரு நல்ல தாளி போட்டு அப்படியே ஊற்றி சுற்றி விட்டேன். ஒரு ரம்யமான அட்டகாசமான ஒரு பாரம்பரிய பாயசம் ரெடி.